Hi everyone, this is Sinju. இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸாம்பிள் 5.8. இதுல ரெண்டு பார்ட்டா क्वेश्चन கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா find the what is the slope of a line. ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஸ்லோப்னா என்னன்னா m. இதோட ஃபார்முலா m equal to tan theta. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. அதாவது ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு whose inclination is 30 degree கொடுத்திருக்காங்க. inclination னா theta ஓட வேல்யூ நமக்கு 30 degree கொடுத்திருக்காங்க. so m equal to tan இந்த theta க்கு பதிலா இந்த 30 degree போட போறோம். and m equal to tan 30 degree ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/√3. இது அந்த ஒரு trigonometryல ஒரு டேபிள் உண்டு இல்லையா, sin theta cos theta tan theta ன்னு நிறைய வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க. அது ட்ரிக்னோமெட்ரி பாக்கும்போது அந்த டேபிள் எப்படி ஈஸியா எழுதுறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அண்ட் இதோட வேல்யூ இவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல வாட் இஸ் தி இன்க்ளினேஷன் ஆஃப் a லைன் ஹூஸ் ஸ்லோப் இஸ் √3. அதாவது ஸ்லோப் m √3 கொடுத்திருக்கான். வாட் இஸ் தி இன்க்ளினேஷன் ஆஃப் a லைன் அதாவது தீட்டா என்னன்னு கேட்டிருக்கான். சேம் ஃபார்முலா தான், m tan தீட்டா. இப்போ m ஓட வேல்யூ √3 னு கொடுத்திருக்கான் இல்லையா, tan தீட்டா. இத வந்து அப்படியே திருப்பி எழுதிக்கிறேன். அதாவது tan தீட்டா equal to √3 னு எழுதிக்கிறேன். இப்போ தீட்டாவை மட்டும் வச்சிக்கிட்டு tan equal to க்கு அந்த பக்கம் கொடுக்கும்போது tan inverse ஆயிடும். இன்வர்ஸ் √3. அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா tan அந்த டேபிள்ல √3 எப்ப வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது tan 60 டிகிரியா இருக்கும்போது இதோட வேல்யூ √3. அதாவது இந்த மாதிரி வரும் இல்லையா, tan தீட்டா இப்படின் இருக்கும். மேல 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதுல 60 டிகிரிக்கு நேரா என்ன வேல்யூ இருக்கும்னா நமக்கு √3 அப்படிங்கற ஆன்சர் இருக்கும். ஓகே, இப்போ தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் அவ்வளவுதான். தேங்க் யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.